Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல டார்க் சர்க்கிள்ஸ் ரிமூவ் பண்றது மட்டும் இல்லாம ஃபேஸை எப்படி ஷைனிங்கா வச்சுக்கிறதுன்றதுக்கான டிப்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இதுக்கு பீட்ரூட்டை தோலெல்லாம் நல்லா சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ரவுண்டா ஒரு ஸ்லைஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். தென் கொஞ்சமாக சுகர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஜஸ்ட் இந்த 2 இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலே போதும். இப்போ ஃபஸ்ட் சுகர் கொஞ்சமாக எடுத்து அந்த பீட்ரூட் ஸ்லைசஸ் மேலே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். நம்ம கட் பண்ணியிருக்க அந்த ஸ்லைசஸ் மேலே கவர் ஆகிற வரைக்கும் அந்த சுகரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஜஸ்ட் அ ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இப்போ 2 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட போகிறேன். அப்போ தான் அந்த பீட்ரூட் ஜூஸில் சுகர் போய் நல்லா நம்மளுக்கு ஊற ஆரம்பிக்கும். டைரெக்டாக இப்போ எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணோன்னா சுகர்லாம் கீழே உதிர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். நம்ம 2 மினிட்ஸ் ஆகிருச்சு பாருங்கள், சுகர்லாம் நல்லா வந்து அந்த பீட்ரூட்டில் நல்லா ஸ்டிக் ஆகியிருக்கு. நமக்கு அப்படியே சிரப் மாதிரி அதில் நம்மளுக்கு மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இதை நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நான் மார்னிங் எழுந்த உடனே இன்க்ளூடிங் சோப் கூட நான் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸப்ட் லிப்ஸ் தவிர நம்ம எல்லா இடத்துலையும் இதை ஸ்க்ரப் பண்ணணும். நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக அந்த டார்க் சர்க்கிள்ஸ் அண்டெல்லாம் நல்லா அப்ளை பண்ணணும். நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு விடாமல் ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஜஸ்ட் 2 டேஸ் மட்டும் நம்ம இதை ஃபாலோ பண்ணிவிட்டு பெஸ்ட் ரிசல்ட்டை எதிர்பார்த்தா கண்டிப்பாக கிடைக்காது. டெய்லி ருட்டைனா இதை நீங்கள் விடாமல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 1 மந்த் கழித்து பார்க்கும் போது நம்மளுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். மோஸ்ட்லி மார்னிங் எல்லாருமே ஆஃபீஸ் அண்ட் ஒர்க்குன்னு போகிறனால டைம் இருக்காது. ஸோ ஈவினிங் டைமில் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ் நல்லா நம்மளுக்கு ரெஸ்ட்டில் விட்டால் தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்க அந்த சுகர் பீட்ரூட் ஜூஸ்லாம் நல்லா நம்மளுடைய ஸ்கின்ல அப்சர்வ் ஆகும், நம்மளுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்கும். பாருங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் நான். கருவளையத்துக்கு இன்னொரு பெஸ்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, பாலிட விடாமல் டெய்லியும் அந்த டார்க் சர்க்கிள் ஆண்ட நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட்டை கிடைக்கும். 2 ஹவர்ஸ் ஆகிருச்சு. இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். லைட்டாக நம்மளுக்கு ஃபேஸ் வந்து அந்த ஸ்கின் மட்டும் டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் ஃபஸ்ட்டு நாளே நமக்கு டார்க் சர்க்கிள்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. இப்போ நான் ஷேர் பண்ண இந்த ப்ரொசீஜரை நீங்கள் விடாமல் கண்டினியூஸாக டெய்லியும் ருட்டீனாக பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் 1 மந்த் கழித்து பார்க்கும் போது நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் ஷேர் பண்ண இந்த டிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட்டை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு மை யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.